காகிதமில்லா சட்டப்பேரவையாக மாற்றும் நடவடிக்கையாக தொடுதிரை கணினி மற்றும் இ புக் செயலி நடைமுறைக்கு வந்ததாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் காகிதமில்லா சட்டமன்றம் என்ற முறையில் முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாறியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இ புக் செயலி இன்றைய தினம் செயல்படுவதாக சட்டப்பேரவையில் சபாநாயகர் அறிவித்தார். முதல்கட்டமாக வினா விடைகள் நேரத்தில் உறுப்பினர்களின் பெயர், புகைப்படம், உரையாற்றும் நேரம் உள்ளிட்டவற்றை பேரவை மண்டத்தில் தொடுதிரை கணினியிலும் பெரிய துறைகளில் காண முடியும். வினாவிடை நேரத்தில் நேரடி ஒளிபரப்பை உறுப்பினர்கள் தங்கள் தொடுதிரையில் நேரடியாக காணலாம் எனவும் தெரிவித்தார். பேரவைக்கு ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையை முழுமையாக காகிதமில்லா சட்டமன்றமாக்கிவிடும் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக டிஜிட்டல் ஹவுஸ் திட்டத்தினை இன்று 12/4/2023 முதல் செயல்படுத்திடும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்களின் மேஜைகளின் மேல் பொருத்தப்பட்டுள்ள தொடுதிரை சிறு கணினிகளில் மின் புத்தகம் இ புக் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மின் புத்தகத்தினை பயன்படுத்துவதற்கான பயனாளர் குறியீடு, யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு ஆகியவை அனைத்து மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் உருவாக்கப்பட்டு ஏற்கனவே தொடுதிரை சிறு கணினிகளில் உள்ளீடு செய்யப்பட்டுள்ளன. இதனை பயன்படுத்தி மாண்புமிகு உறுப்பினர்கள் மின் புத்தகத்தில் உள்ளவற்றை காணலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராளுமன்ற அமைச்சகத்திலிருந்து வந்திருக்கும் தொழில்நுட்ப அலுவலர்கள் மற்றும் இச்செயலக அலுவலர்கள் மூலம் கடந்த சில நாட்களாக பேரவை மண்டபத்தில் காலையில் பேரவை கூடுவதற்கு முன் மின் புத்தக செயலி பயன்படுத்தும் விதம் குறித்து செயல் விளக்கம் அளித்து வரப்பட்டது.